உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று ஆங்கில தேதி 3 மார்ச் 2024 தேய்பிறையில் அஷ்டமி திதி வருகிறது. இன்று சந்திராஷ்டமம் என்பது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திற்கு வருகிறது. மேஷராசியை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஏதாவது புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இன்று ஒரு நற்செய்தி உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியில் இந்த ஒரு செய்தி, நல்ல செய்தி வரும். நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம், நல்லது நடந்தே தீரும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இருந்து வந்த மனசில் இருக்கக்கூடிய பாரம் இன்னைக்கு இறங்கும். உறவுகளினால் ஏற்பட்ட தாக்கம், அந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு, அதனால் வரக்கூடிய மன வலி, அதே மாதிரி சில பேருடைய சொற்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அதற்கெல்லாம் விடை பெறக்கூடிய, இல்லை இயற்கையாகவே இன்றைக்கி வந்து அவங்களே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரிஷபராசி ரொம்ப அருமையான நாள். மிதுன ராசிக்கு இன்னைக்கு, எப்பவுமே மிதுன ராசிக்கு சில நண்பர்களினால் பேரமான ஆதரவு, சில நண்பர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை சோதனை. இன்றைக்கு நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறீங்க. நல்ல நட்பின் மூலியமாகவும், அந்த நட்பின் ஆழம் மூலியமாகவும் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை பார்க்க போகிறீங்க. கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகளுடைய அன்பு கிடைக்கக்கூடிய நாள். அந்த அளவில் குழந்தையுடைய மனது தெய்வத்திற்கு இணையானதுன்ற அளவில், உங்களுக்கு தெய்வத்துடைய அருளே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அளவில் அன்பையும் பாசத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு நாள். சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதுமே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண போகிறீங்க. தேவையில்லாத பதட்டம், தடுமாற்றங்கள் தரக்கூடிய நாளாக வருவதனால் சிம்மராசினியர்கள் சற்று பொறுமையாக இருக்கணும், நிதானத்தோடு செயல்படணும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் இன்றைக்கு செய்ய வேண்டாம். ரொம்ப முக்கியமான வேலைகள் எதைத்தையும் தள்ளி போடுங்க. கன்னிராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எங்கேயோ ஒரு மனிதர், இடம் புரியாத ஒரு, யாருமே தெரியாது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததும் இல்லை பழகினதும் இல்லை, அப்படிப்பட்ட மனிதரை சந்திக்கும். அந்த மனிதரின் மூலியமாக ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அசிரீரின்னு சொல்லுவாங்க, தெய்வம் நேர வருவதில்லை மனித ரூபத்தில்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், வம்பு வழக்கு இதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். முக்கியமாக பார்ட்னர்ஷிப் வெஞ்சர்ஸ் நடத்தக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இன்று கையெழுத்து பார்த்து போடணும். ஒரு சிறு விஷயம் நீங்கள் பண்ணும்போது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு பெரிய முடிவையும் தவிர்க்கவும். விருச்சிக ராசி இன்றைக்கி அற்புதமான நாளாக வருகிறது. நாள் முழுவதுமே இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பாராத வெற்றிகள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக வருது. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னறியாத ஒரு மனசில் தெம்பு, சந்தோஷம், நம்பிக்கை, இதெல்லாம் தரக்கூடிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக வருகிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் என்பது ஒரு மறக்க முடியாத நாள், நீங்காத நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்கள் நடக்கும். அதன் மூலியமாக கடகடன் மேலே படிப்படியாக ஏறி முன்னேறி போகுது. இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பண முதலீட்டை பெருக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய நாள். மகர ராசி அன்பர்களுக்கு தந்தையாருடைய அனுகூலத்தை பெறக்கூடிய நாள். பிரிந்திருக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் ஒன்றாக சேரக்கூடிய நாள். தந்தையுடைய ஆசீர்வாதம், அனுகூலம், மாரல் சப்போர்ட், இதையெல்லாம் பெறக்கூடிய, யோகங்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று வருகிறது. கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன குழந்தைகள், ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாகிரதையாக விளையாட வேண்டிய நாள். தேவையில்லாத காயம், தேவையில்லாத உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மீடியா துறையில் பல ஆண்டுகளாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள் கலைஞர்களுக்கு ஒரு பொற்கால நாளாக வருகிறது. இன்றைக்கி வாய்ப்பு தேடுங்க,
நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. இன்று 3 மார்ச் 2024 பிரத்யேக பலன்களை பார்த்தோம். 12 ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகனுடைய அருளாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் எல்லா விதமான நலன்களையும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரிடமும் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.